whether this intelligence இந்த அறிவு உங்களுக்காக வேலை செய்தா இல்ல உங்களுக்கு எதிராக வேலை செய்தான்றது உங்க வாழ்க்கையோட இயல்பை நிர்ணயிக்கும் உங்களுக்கு ஒரு சுலபமான செயல்முறையை என்னால சொல்லி கொடுக்க முடியும் இது மட்டும் செய்யுங்க உங்க வாழ்க்கை வியக்கத்தக்க அளவுக்கு மாறும் நீங்க சாத்தியம்னு நினைக்காத ஒண்ணு உங்களோடதாகும் இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் ஆகாஷிக் இன்டெலிஜென்ஸ் ஆகாய அறிவு ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வெளி அகண்ட வெளி அதுல உள்ள வெற்றிடம் அந்த வெற்றிடத்துக்கு ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவு உங்களுக்காக வேலை செய்தா இல்ல உங்களுக்கு எதிராக வேலை செய்தாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையோட இயல்பு நிர்ணயமாகும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா உங்க வாழ்க்கை முழுசும் தொல்லைகள் நிறைஞ்சதா இருக்குதா அப்படின்றது இந்த ஆகாயத்தோட அறிவு உங்க வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்றத சார்ந்துதான் இருக்கு காரணமே இல்லாம சில பேர் வாழ்க்கையில அடி வாங்கிட்டே இருப்பாங்க இல்லையா காரணமே இல்லாம சிலர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அது எந்த காரணமும் இல்லாம அப்படி நடக்கல எதனாலன்னா விழிப்புணர்வாவோ இல்ல விழிப்புணர்வு இல்லாமலேயோ ஆகாஷிக் அறிவை உங்க வாழ்க்கையோட ஒத்துழைக்க வைக்கிற திறன் உங்ககிட்ட வந்திருக்குது நான் ஆகாஷிக் அல்லது வெற்றிடம்னு சொல்றப்போ பஞ்சபூதங்கள்ல அஞ்சாவது கூரை நாம குறிப்பிடுறோம் அத அஞ்சாவது கூறுன்னு சொல்றது சரியானதா இருக்காது ஏன்னா அதுதான் முற்றிலும் முதலுமான கூறுன்னு சொல்லலாம் மத்த நாளும் அது மேலதான் இருக்கு ஆகாஷ் அல்லது ஆகாயம்தான் அடிப்படையான கூறு அது மேலத்தான் மத்த நான்கும் நடக்குது நாம உருண்டையான பூமி மேல இருக்கிறோம் அதுவும் சுத்திட்டு இருக்குது பூமி சூரிய மண்டலம் எல்லாமே சுத்திட்டு இருக்கு இதெல்லாமே அததோட இடத்துல இருக்க காரணம் ஆகாயம்தான் நீங்க இப்போ உட்கார்ந்திருக்கிறது உங்களால இல்ல உங்களுக்கு உட்கார தசை இருக்கிறதுனால நினைச்சுக்க வேண்டாம் ஆகாயம்தான் பூமிய அதோட இடத்துல பிடிச்சு வச்சிருக்கு அதுதான் சூரிய மண்டலத்தை தன்னோட இடத்துல பிடிச்சு வச்சிருக்குது ஆகாயம்தான் பால்வெளி வீதி மண்டலத்தை பிடிச்சு வச்சிருக்கு இந்த முழு பிரபஞ்சத்தையுமே ஆகாயம்தான் பிடிச்சு வச்சிருக்கு எந்த கயிறும் இல்ல பாருங்க சும்மா அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா இந்த ஆகாயத்தை உங்க வாழ்க்கையோட ஒத்து செயல்பட வச்சா உங்க வாழ்க்கையில ஆகாயத்தோட ஒத்துழைப்பு கிடைச்சா உங்க வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறேன் எப்படியும் பாதி பேர் அதை எப்படியும் செய்ய மாட்டீங்க நீங்க இந்த அளவுக்கு செய்யுங்க சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் சூரியன் 30 டிகிரி கோணத்தை கடக்கிறதுக்கு முன்னால 30 டிகிரினா இது மாதிரி சூரியன் 30 டிகிரி கோணத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வானத்தை பார்த்து இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்காக வணங்குங்க சூரியன் 30 டிகிரியை தாண்டினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நேரம் வானம் பார்த்து திரும்ப வணங்குங்க சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் ஒரு தடவை மேலே பார்த்து வணங்குங்க மேலே இருக்கிற ஏதோ ஒரு கடவுளை பார்த்து இல்லை உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறதுக்காக அந்த வெற்றிடத்தை வணங்குறது இதை செய்யுங்க உங்க வாழ்க்கை வியக்கத்தக்க அளவுக்கு மாறும் டெண்டுல்கர் கூட மேலே பார்ப்பாரு கவனிச்சிருக்கிறீங்களா அவர் மட்டும் இல்லை பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் போர்களில் வெற்றி பெற்றப்போ அல்லது ஏதாவது சாதிச்ச கணங்களில் எப்பவுமே மேலே பார்ப்பாங்க ஏன்னா தன்னை அறியாமலேயே ஒரு புரிதல் இருந்திருக்குது
சில பேர் மேலே இருக்கிறவருக்காக பார்ப்பாங்களா இருக்கும், ஆனால் பெரும்பாலானவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிட்டீங்கன்னா இது தானாகவே வந்துடும். கவனிச்சிருக்கிறீங்களா? பாவஸ்பந்தனா சமீமா நிகழ்ச்சிகளில் ஏதாவது உச்சபட்ச அனுபவ நிலையை அடைஞ்ச உடனே இது கவனிச்சிருக்கிறீங்களா? உங்கள் உடம்பு ஒருவித நன்றி உணர்வோட தன்னை அறியாமலேயே இப்படி ஆயிடும். ஏன்னா எங்கேயோ ஒரு புரிதல் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற அறிவு அதை புரிஞ்சு வச்சிருக்குது. இதை விழிப்புணர்வோட ஒரு நாளில் 3 தடவை செய்யுங்க. நீங்கள் அதோட ஒத்துழைப்பை பெற்றீங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை அதிசயமான ஒன்றா நடக்கும். நீங்கள் சாத்தியம்னு நினைக்காத ஒரு புத்திசாலித்தனம் உங்களுடையது ஆகும். ஏன்னா உங்கள் புரிதலுக்கும் கிரகிப்புக்கும் அப்பாற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் இப்போ இங்கே வேலை செஞ்சிட்ருக்குது இல்லையா? வேலை செஞ்சிட்ருக்குதானே? அந்த புத்திசாலித்தனம் தான் இந்த முழு அண்டத்தையே பிடிச்சு வச்சிருக்கு. அந்த புத்திசாலித்தனம் தான் படைத்தலோட கருவாக இருக்குது. இந்த புத்திசாலித்தனத்தோட மடியில் தான் எல்லாவித படைத்தலும் நடக்குது. உங்களுக்கு அது மறுக்கப்பட முடியாது. அதுக்கான அனுமதி உங்களுக்கு மறுக்கப்படலை. என்ன, நீங்கள் அந்த கோணத்தில் அதை கவனிக்கலை. நீங்கள் உங்களோட குறுகிய தன்மையில் ரொம்ப மூழ்கி போயிட்டீங்க. உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் உணர்வு, உங்கள் ஹார்மோன்கள் உங்களை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி வச்சிருக்குதுன்னா மேல் நோக்கி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுனதே இல்லை. இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டதை கவனிக்க உங்களை இவை எப்போதும் அனுமதிச்சதில்லை. ஏன்னா இந்த குறுகிய விஷயங்களே உங்களை ஆட்கொண்டு வச்சிருக்கு. இதைத்தான் நாம் மாயை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மாயை. இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போனால் அது மாயை கிடையாது, இதுதான் மாயை. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான அற்புதமான ஏதோ ஒன்று நடக்கிறப்போ இந்த சின்ன விஷயங்கள் உங்களை அப்படியே ஆழ்த்தி வச்சிருக்குது, கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் உண்மைன்னு உங்களை நம்ப வைக்கிது. இதுதான் மாயை. இந்த எல்லா விஷயங்களும், பல அற்புதமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ரொம்ப அற்புதமான வியக்கத்தக்க நிலையில் நடந்துட்டுருக்குது. ஆனால் உங்கள் மண்டைக்குள்ளே வர ஒரு சின்ன எண்ணம் உங்களை ஆட்கொண்டு வச்சிருக்குது. ஆமாவா இல்லையா? அதுதான் மாயை. உங்களுக்கு புரியுதா?